வணக்கம். ஸ்டன்னிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்திலேயே ரொம்ப அழகான அமேசிங்கான அஞ்சு இடங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஏன்னா இதுல காட்டக்கூடிய அஞ்சு இடங்களுக்கு ஒரு வாட்டியாவது போகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டனல் ஆஃப் லவ். இந்த இடம் உக்ரைன் நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடங்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அது தாஜ்மஹால் மாதிரி யாருக்காவது டெடிகேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிளேஸும் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இந்த பிளேஸ் கப்பிள்ஸ்க்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. உக்ரைன் நாட்டில் இந்த பிளேஸ் ஒரு நார்மல் ஸ்பாட்டாக தான் இருந்தது, ஆனால் இப்போ இது மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸ் இந்த பிளானட்டாக மாறி இருக்குது. இந்த ரயில்வே லைன் பார்த்தீங்கன்னா, கிளேவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து நார்தர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஆர்சிவ் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. இந்த ரயில்வே லைன் அதிகமாக ஃபாரஸ்ட்குள்ளே தாங்க போகுது. இந்த டனலுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சுற்றி பசுமையாக ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடத்த சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த டனலில் ஒரு நாளைக்கு 3 தடவை ட்ரெயின் வந்துட்டு போகும். அதுவும் எதுக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைபர் வுட் ஃபேக்ட்ரிக்கு அங்கே இருக்கக்கூடிய வுட்டெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தாங்க. ட்ரெயின் பாஸ் ஆகிற அந்த நேரத்தை தவிர்த்து மிச்ச நேரம் எல்லாமே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தாங்க இருக்குது. நம்ம இந்த லிஸ்ட்ல இரண்டாவதாக பார்க்க போகிறது துலிப் ஃபீல்டு. இது நெதர்லாண்டில் தான் இருக்குது. நெதர்லாண்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் ஷாப் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த டைட்டில் எதுக்காக நெதர்லாண்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அடுத்தடுத்த ஃபேக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஃப்ளவர் பல்ப்ஸ், இதுடைய வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 80% ப்ரொடக்ஷன் நெதர்லாண்டில் மட்டுமே நடக்குது. ஃப்ளவர் பல்ப்ஸ் அப்படின்னா துலிப், லில்லி, ஆனியன் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அது மட்டும் இல்லைங்க, நெதர்லாண்டில் ஃப்ளவர் இண்டஸ்ட்ரி அந்த நாட்டுக்கு 5% ஜிடிபியை கான்ட்ரிபியூட்டும் பண்ணுது. இந்த துலிப் வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 90% இந்த நெதர்லாண்டில் மட்டுமே நடக்குது. கிட்டத்தட்ட 11,000 ஹெக்டர் துலிப் ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. நெதர்லாண்டில் ஒரு வருஷத்துக்கு சுமார் 4.3 பில்லியன் துலிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இந்த துலிப் ஃபார்ம் நெதர்லாண்டுடைய ஃபேவரட் அண்ட் அமேசிங்கான டூரிஸ்ட் பிளேஸாகவும் இன்னைக்கு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 1,000,000 மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த துலிப் ஃபார்மை பார்த்து ரசிக்கிறாங்க. அங்கேயே ஹார்லேம் அப்படிங்கிற ஒரு பிளேஸும் இருக்குதுங்க. இந்த இடத்துல பூக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மெண்டேன் ஹால் ஐஸ் கேவ். இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு அழகான ஐஸ் கேவை பற்றி தான் அப்படின்னு. இது யூஎஸில் அலாஸ்கா அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குதுங்க. இந்த ஐஸ் கேவ் சுமார் 12 மைல், அதாவது 19 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இந்த ஐஸ் கேவ் மெண்டேன் ஹால் அப்படிங்கிற வேலியில் தான் இருக்குது. இந்த பனிப்பாறையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 5,815 ஏக்கரும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் எல்லாமே டாங்கஸ் நேஷனல் ஃபாரஸ்டுடையது. ரீசெண்டாக ஃபாரஸ்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேவை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த கேவ் கான்ஸ்டண்ட்டாக மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. இது எப்போ வேணால் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த பனிப்பாறைகள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, ஏன்னா இது ஃபுல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. இந்த பனிப்பாறைகளுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க, ப்ளூ கலரை தவிர எல்லா கலரையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ரெட் பீச். இது நார்த் ஈஸ்ட் சைனால இருக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. இந்த இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்டர் விக்ரம் ஆக்ட் பண்ண ஐ மூவியுடைய சாங் ஷூட்டிங்ஸும் இங்க தான் எடுத்திருக்காங்க. இந்த ரெட் பீச்சுக்கு இன்னும் சில பேர்களும் இருக்குது. பஞ்சின் ரெட் பீச், ரெட் சி பீச், ஹோம் ஆஃப் தி கிரெயின்ஸ். இந்த பஞ்சின் ரெட் பீச் வந்து ரெட் பீச் சைனிக் ஏரியா அப்படிங்கிற 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு பகுதி தாங்க. இந்த இடம் 260 பறவைகளுக்கு ஒரு ஹோமாவும் இருக்குது. 1988 இந்த ரெட் பீச் ஒரு நேஷனல் நேச்சுரல் ரிசர்வ் பிளேஸாக டிக்ளேர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மக்களுக்கான ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாறி இருக்குது. இந்த ரெட் பீச்சை விசிட் பண்ண வர்ற டூரிஸ்டுடைய எண்ணிக்கை கம்மி தான். ஆனாலும் செப்டம்பர் மிட்லேருந்து அக்டோபர் மிட் வரைக்கும் இங்கே ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது அதுதான் இந்த பூக்களுடைய சீசன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் எல்லாம் அந்த டைமில் தான் பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கலரில் இருக்கும். ஷியூதா அப்படிங்கிற ரெட் பிளான்ட் தான் இந்த அற்புதமான காட்சிக்கு காரணம். இந்த லிஸ்டில் நம்ம 5வதா பார்க்க போகிறது பிளாக் ஃபாரஸ்ட். இது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபாரஸ்டட் மவுண்டன் ரேஞ்ச். இது சதர்ன் வெஸ்ட் ஜெர்மனியில் இருக்குது. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்தது அப்படின்னா, அங்கே நிறைய டார்க்கான பைன் ட்ரீஸ் வளருது. இது பார்க்கறதுக்கு கருப்பாக தோற்றமளிக்குது. அதனால தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் வந்திருக்கு.
ரோமன் பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் இந்த காட்டுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது எப்படின்னா, ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் காட்டு வழியாக நடந்து போகும் பொழுது ஒரு நாள் டார்க்கான ஃபாரஸ்ட்டை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காட்டுக்கு சில்வா நிக்ரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா லட்டின் லாங்குவேஜில் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர். அப்புறம் இந்த ஃபாரஸ்டுடைய பிரெத் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருங்க. அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அந்த பிளேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டென், ஃப்ரைபர்க், கேல், ஹேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சில கிராமங்கள் 100 வருஷம் பழமையானது. உட்கார்விங் ட்ரெடிஷ்னல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இது இந்த ரீஜியனில் இருக்குது. அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு ஆர்னமெண்ட் செஞ்சு சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. குக்கூ கிளாக் இது அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. இது 18th century அங்கே பண்ணிட்டு வர்றாங்க. இது அந்த இடத்துல ரொம்பவே பிரபலமானது. கடைசியில் இன்னைக்கு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பிளேஸ் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாறி இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டன்னிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.